வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த காணொளியில் காண இருப்பது மேல்நிலை முதலாம் ஆண்டு பொது தமிழ் இயல் 1. என்னுயிர் என்பேன். உங்கள் எல்லாரும் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் 1. மாணவர்களை எல்லாரும் புத்தகம் எடுத்துக்கொண்டீர்களா? தமிழ் புத்தகம் பக்கம் 1, என்னுயிர் என்பேன். அதில் நமக்கு கொடுத்துருக்கிறது கற்றல் நோக்கங்கள். என்னெல்லாம் அதில் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னுள்ளதை நம்ம இப்போ பார்ப்போம். பேச்சு மொழிக்கும் கவிதை மொழிக்கும் உள்ள வேறுபட்ட தன்மைகளை பல்வேறு படைப்பாளர்களின் கருத்துக்கள் வழி புரிந்து கொள்ளுதல். அடுத்தது, மொழியின் இலக்கண இலக்கிய வளங்களை அறிதல். நூலின் கண் பாயிரம் பெறும் இடத்தையும் அதன் இன்றியமையாமையும் அறிதல். புலம் பெயர் வாழ்க்கை சூழல்களால் தமிழ் மொழி உலகெங்கும் பரவியுள்ளதை தெரிந்து கொள்ளுதல். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எவை என்பதை அறிந்து பிற மொழி கலப்பின்றி பேசவும் எழுதவும் செய்தல். இதெல்லாம் அந்த பாடப்பகுதியில் நமக்கு என்னென்ன அப்படின்னு உள்ள கற்றல் நோக்கங்களை நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பகுதி, பாடப்பகுதி அப்படின்னு ஒரு தலைப்பு வருது. எல்லாரும் பென்சிலை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். உங்கள் புத்தகத்தில் அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி என்ன பாடம், அதனுடைய ஆசிரியர் யார், செய்யுள் பகுதியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியினுடைய தெளிவான ஆசிரியரையும் தலைப்பையும் அதில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம குறித்து கொண்டு பொறுத்துக கேட்கும்போது நமக்கு இதை எழுத வேண்டிய வரும். அதனால் அதற்கு ஏற்றபடி இதை நாம் படித்து கொள்ள வேண்டும். பேச்சு மொழியும் கவிதை மொழியும், ஆசிரியர் இந்திரன். யுகத்தின் பாடல், ஆசிரியர் சு வில்வரத்தினம். நன்னூல் பாயிரம், ஆசிரியர் பவணந்தி முனிவர். ஆறாம் திணை, ஆசிரியர் ஆ முத்துலிங்கம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு இதுவரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஒரு மார்க்கு வினாவில் நமக்கு கேட்கப்படும் ஒரு வினாவாக இருக்குது. சில நேரத்தில் பொறுத்துகையும் கேட்பாங்க. எல்லாரும் இதை குறித்து கொண்டு இந்த பகுதியை நீங்கள் பொறுத்துகன்னு மேலே எழுதி வைத்து எல்லாரும் இதை படித்து கொள்ளுங்கள். நம்ம இனி அடுத்த பகுதிக்கு போகலாம். நமக்கு கொடுத்துருக்க அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். எல்லாரும் உங்கள் புத்தகத்தில் அடுத்த பகுதியை நீங்கள் ஒன்று எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பகுதி 2, கவிதை பேழை, இயல் 1. யுகத்தின் பாடல். இந்த யுகத்தின் பாடல் அதனுடைய ஆசிரியர் யார் என்றால், அது எந்த பக்கத்தில் இருக்குன்னா பக்கம் 3. அதில் கொடுத்துருக்காங்க சு வில்வரத்தினம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இனி இந்த பாடல் பகுதியை நாம் பார்க்கறதுக்கு முன்னால் என்ன பார்த்துட்டு நம்ம அந்த பகுதிக்கு போகிறோன்னா, நூல் வெளி. அந்த நூல் வெளி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியருடைய பிறப்பு, அவர் என்ன நூல் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு உள்ளதை நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அப்போ அந்த பகுதிக்கு நம்ம போக வேண்டும். கவிஞர் சு வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுத்தீவில் பிறந்தவர். அப்போ ஆசிரியரை, அதாவது ஒன்மேடு வினாவுக்கு இதில் கேட்பாங்க, இந்த சு வில்வரத்தினம் எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லணும் யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லணும். யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுத்தீவில், இது எங்கே இருக்குது அப்படின்னா இலங்கையில் உள்ளது. இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டது. அப்போ இதில் ஒரு வேறையும் ஒரு வினா கேட்கலாம், அவருடைய கவிதைகள் எது அப்படின்னு கேட்டால்
உயிர்த்தெழும் காலத்துக்காக. பென்சில் இருக்குன்னா அதை எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. மேலே முதல் வரியில் புங்குடு தீவு, அதையும் அண்டர்லைன் பண்ணுங்கள். அந்த ரெண்டையும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இவர் கவிதை இயற்றுவது மட்டும் அல்ல, சிறப்பாக பாடக்கூடிய திறனும் கொண்டவர். அப்போ இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. கவிஞர் சு. வில்வரத்தினம் எங்கே பிறந்தார் மாணவர்களே? புங்குடு தீவில் பிறந்தார். எந்த ஊர்? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம்னா எந்த இடம்? இலங்கை. அவருடைய கவிதை எது? உயிர்த்தெழும் காலம். அப்போ இப்படிப்பட்ட வினாக்கள் ஒரு மார்க்குக்காக இதில் கேட்பாங்க. அதை நீங்கள் குறித்து வைத்து கொண்டு படித்து கொள்ளுங்கள். நாம் இனி பார்க்கக்கூடிய அடுத்த பகுதி, அதாவது யுகத்தின் பாடல். இதனுடைய முதல் பகுதிக்கு நம்ம போவோம். இந்த பாடல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். யுகத்தின் பாடல். யுகம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? யாருக்காவது தெரியுமா? நூற்றாண்டு. தெரியலைன்னா அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். நூற்றாண்டு. யுகம் நூற்றாண்டு. இனி நம்ம பார்க்கக்கூடியது நுழையும் முன். நுழையும் முன் அந்த பகுதியில் இருக்கக்கூடியதாக பார்க்கணும். பென்சில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். தேவையான பகுதியை நீங்கள் குறித்து கொள்ளணும், அண்டர்லைன் பண்ணணும். அதாவது மொழியை பற்றி சொல்கிறாங்க இதில். அதாவது நம்ம சின்ன வகுப்புகளில் நம்ம படிச்சிருப்போம், செய்யுள் தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பகுதியில் என்ன இருக்கும்னா, இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து அப்படின்னு இந்த மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். சில புத்தகத்தில் முதல்ல இறை வாழ்த்த தொடங்கி தான் அடுத்த பகுதியை தொடங்கியிருப்பாங்க. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாய்மொழியாம் தமிழ் மொழியை இந்த ஆசிரியர் வாழ்த்தி அதுக்கப்புறம் மீதியுள்ள பகுதிகளெல்லாம் நமக்கு தொடங்குவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த நுழைமுன் பகுதியில் முதல் பகுதிக்கு போவோம். மொழி. மொழின்னா என்னது? மனித இனத்தின் ஆதி அடையாளம்தான் மொழி. ஆதி என்று சொன்னால் அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க, பழமை அல்லது தொன்மை என்று பொருள். அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது. ஓர் இனத்தின் மையப்புள்ளியாக விளங்குவது மொழி. அது நம் இனத்தின் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. தமிழ் மொழியின் வேர் சங்கத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரையும் இடர் பல களைந்து உயர்தனி செம்மொழியாய் செழித்தோங்கி இருக்கிறது. அதாவது இடர் என்றால் துன்பங்கள் பல களைந்து காணப்படுகிறது. இந்த தமிழ் இன்றைக்கு தொடங்கினது அல்ல, சங்க காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் அநேக துன்பங்களை கடந்து உயர்மொழியாக, செம்மொழியாக, தனித்த ஒரு மொழியாக, செழுமையான ஒரு மொழியாக இது காணப்படுகிறது. மொழியை பற்றி சொல்லும்போது எந்த எல்லா மொழிகளை விட தமிழ் மொழி தான் மேலான மொழி என்று கூறப்படுகிறது. முதல்ல தோன்றிய மொழி என்றும் கூறப்படுகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் என்று கூறப்படுகிறது. இந்த தமிழ் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என்பதையும் நம்ம 10 வகுப்பு பாடங்களின் மூலமாக நம்ம படித்திருக்கிறோம். மாணவர்களே, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த நுழைமுன் பகுதியிலேயும் வினாக்கள் கேட்பாங்க, நீங்கள் அதுலேயும் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் பாடங்களை படித்து கொள்ள வேண்டும். அதாவது மொழி நம்முடைய இனத்தின் ஆதி அடையாளம். ஆதி அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால் மொழி அப்படின்னு உள்ளதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். நம்முடைய இனத்தின் மையப்புள்ளி எது அப்படின்னு கேட்டால் அதுவும் மொழி. இது எப்போதிலிருந்து இந்த மொழி தொடங்கப்பட்டது அப்படின்னா சங்க காலத்தில் இருந்து. இதில் எல்லாம் ஒன் வினா ஒரு வினா கேட்பாங்க, அது கட்டாயம் நீங்கள் அதை குறித்து படித்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்ம இனி நம்முடைய பாடல் பகுதிக்கு நம்ம போகலாம். புத்தகத்தை பார்த்துக்கிடுங்க, வாசிக்கிறேன், கவனித்து கொள்ளுங்கள். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே, வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு
பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். திருப்பி நம்ம மேல் பகுதியிலிருந்து உங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லிட்டு போகிறேன், வாசித்து சொல்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். தேவையான இடத்துல மீனிங்ஸை எழுதி வைத்து கொள்ளுங்கள். என் அம்மை ஒற்றியெடுத்த நெற்றி மண் அழகே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் அம்மை என்று சொன்னால் தமிழ் அன்னை, தமிழ் அன்னையாம் தாய்மொழியை சொல்கிறாங்க. ஒற்றியெடுத்த நெற்றி மண் அழகே, விரலால் தொட்டு நெற்றியில் இடப்பட்ட திலகம் போல திகழக்கூடிய தமிழ் மொழியே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வழி வழி நினதடி தொழுதவர். வழி வழியாக உன்னுடைய நினதடி அப்படின்னா உன்னுடைய திருப்பாதங்களை தொழுதவர். தொழுதவர் யாருன்னா கவிதை பாடலை இயற்றக்கூடிய புலவர்களை பற்றி சொல்லுது. உழுதவர் விதைத்தவர் அப்படின்னு சொன்னால் இந்த பயிராகிய இந்த இலக்கியங்களை வளர செய்தவர்கள். விதைத்தவர் வித்து விதைத்து, வியர்த்தவருக்கெல்லாம் நெற்றி வேர்வையை நிலத்தில் சிந்தும்போது நிறைமணி தந்தவளே. நிறைமணி என்றால் செல்வங்கள். இதில் இங்கே என்ன செல்வம் நமக்கு கிடைக்கப்பட்டது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, இப்படிப்பட்ட இலக்கியங்களை எல்லாம் செல்வமாக தந்த பெருமைக்குரிய தமிழே, உன்னை எப்படி நான் பாடுவேன் என்று சொல்லுகிறார் என்றால், உன்னை பல ஆண்டுகளாக, மேலும் பல ஆயிரம் ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக உன்னை நான் எப்படி பாட வேண்டும் என்று சு வில்வரத்தினம் கூறுகிறார். மாணவர்களே, உங்களுக்கு இதுவரை எடுத்த பகுதி மிகவும் எளிதானது தான், எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வடிவத்தில் தான் இருக்கு, புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த பகுதிக்கு போவோம். காற்றில் ஏறி கனை கடலை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லுமோர் பாடலை கபாட புறங்களை காவு கொண்ட பின்னம் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். திரும்பவும் பாடலை வாசிக்கிறேன். காற்றில் ஏறி கனை கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லுமோர் பாடலை கபாட புறங்களை காவு கொண்ட பின்னம் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். இந்த தமிழ் எப்படி இடர்களை கடந்து வந்தது என்று இந்த பகுதியில் சொல்கிறாங்க. இந்த பாடல் ஏன் இவ்வளவு, அதாவது அநேக காரியங்களை கடந்து சென்றிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, யாழ்ப்பாணத்தில் அதாவது இலங்கையில் நூலகத்தை எரித்தார்களாம், அந்த உணர்வின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல் என்று சொல்கிறாங்க. அப்போ இது எப்படிப்பட்ட இடர்களை கடந்தது? காற்றில் ஏறி சென்றது. கனை கடல், அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. கனை அப்படின்னா ஓசை, ஓசையை உடைய கடல் அலைகளை தருகின்ற அந்த கடல் அலைகளை கடந்து நெருப்பை கடந்து மலை முகடு, அதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி குறிக்க வேண்டியது உச்சி, மலையினுடைய உச்சிகளை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாடலை இயற்ற வேண்டும். அடுத்தபடியாக கபாட புறங்களை காவு கொண்ட பின்னம் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். இதில் அதாவது கபாடபுரம் என்று சொல்லும்போது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னம் அப்படின்னா சங்கங்கள், மூன்று சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்த இடம் மதுரைன்னு சொல்கிறாங்க. அதில் ரெண்டாவது சங்கம் கபாடபுரத்தில் நடந்தது. இந்த கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னம், கபாடபுரம் கடல் கோளால் அழிக்கப்பட்டது. அப்படி அதில் நிறைய நூல்கள், புலவர்கள் இயற்றின புத்தகங்கள், ஏடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அழிந்த பிறகும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். அதுலேயும் சாகாத இலக்கியங்களாக
நிறைய இலக்கியங்கள் நமக்கு சங்க இலக்கியம் கிடைத்தது, தொல்காப்பியங்கள் காணப்ப கிடைத்தது. இது எல்லாவற்றையும் உரமெல்லாம் அப்படின்னா அவற்றினுடைய வலிமைகளை எல்லாம் சேர்த்து நாம் பாட வேண்டும் என்று கவிஞர் சு வில்வரத்தினம் கூறுகிறார். இனி நமக்கு கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள பகுதி, அந்த சோப்பு ஒரு உட்குறியீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து இவ்வளோந்தான் நமக்கு மனப்பாட பகுதி. இந்த மனப்பாட பகுதியை எல்லாரும் நோட் பண்ணி படித்துக்கொள்ளணும். ரொம்ப எளிதான வரிகள் தான், ரொம்ப சிறிய மனப்பாடம். அதை எல்லாரும் கவனமாக பார்த்து படித்து எழுதி கொள்ள வேண்டும். ரொம்ப எளிதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய புத்தகம் வைத்திருப்பீர்கள் என்றால் அந்த பாடம் முழுவதையும் கொடுத்துருப்பாங்க. பாடல் எல்லாம் நீங்கள் படிக்கணும்னு, அதை நீங்கள் அப்படி படிக்க வேண்டாம். இந்த பாடலை வாசித்து பொருள் சொல்கிறேன், நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. அதாவது ஏடை எப்படி அந்த காலத்தில் நம்ம தொடங்கினோம், ஏடு எப்படி தொடங்கினாங்க அப்படின்னா, சிறு பிராயத்தில் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது அதாவது மணலில் எழுத்துக்களை எழுதி படித்தார்கள். அரிசியை மேலே வீசி வச்சிட்டு அதில் எழுதி படித்தார்கள். நெல்லை அப்படியே வீசி போட்டுட்டு அதுக்கு மேலே எழுத்துக்களை எழுதி படித்தார்கள். இப்படியாக ஏடு என்ன செய்தது, அதன் மூலமாக என்னது தமிழ் எழுத்துக்களை படிக்க ஆரம்பித்தார்கள். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை, ஏடு தொடக்கி வைத்து என்னை வளர்த்த தமிழ் அன்னையே, மண்ணிலே தீட்டி தீட்டி எழுத வைத்த இந்த எழுத்தை எதில் எழுதுனாங்க, மண்ணில் சுட்டு விரலால் எழுதி எழுதி என்ன செய்தாங்க, பழக்குவித்தார்கள். விரல் முனையை தீலே தோய்த்து, அந்த விரலுக்கு முனைய தீலே தோய்த்து என்றால் அந்த சொற்களினுடைய வலிமைகளை எல்லாம் சேர்த்து அதனுடைய தமிழினுடைய பெருமைகளை எல்லாம் இந்த எட்டு திசைகளிலேயும் எழுதி வைத்தார்களாம். அதுதான் சொல்கிறாங்க, திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எட்டு திசைகளினுடைய சுவர்களிலெல்லாம் எழுதத்தான் வேண்டும். இனி வரக்கூடிய நூற்றாண்டிலேயும் நம்ம புது யுகத்திலேயும் ஒரு புது பாடல் புனைய வேண்டும் என்று சொல்லி சு வில்வரத்தினம் கூறுகிறார். இது மனப்பாடம் ஆனதுனால இசை வடிவத்தில் பாடுவதற்கு உங்களுக்கு சொல்லி பாட வைக்கிறேன். நீங்கள் அப்படியே படித்து கொள்ளுங்கள். ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுத தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. எழுத தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. மாணவர்களே, இந்த பாடலை நீங்கள் வீட்டில் நோட்டில் எழுதி திரும்ப திரும்ப எழுதி கரெக்ஷன் பார்த்து படித்து கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான பாடல். முதல்ல இருக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கு வினாக்களில் கேட்கக்கூடியதாக இருக்கும். எளிதான பாடலாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் படித்து எழுதி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனி அடுத்த காணொளியில் நாம் சந்திக்கலாம்.